Hi Alikis, welcome back to Satya Beauty World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிமேல் டெய்லி வந்து வீடியோ வரும். ரொம்ப நாள் ஆச்சு, 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு இந்த சேனல்ல. இது எதுக்கு நான் 1 மந்த் போடல அப்படினு பாத்தீங்கன்னா, சோ நான் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 டைம்ஸ் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால என்ன எதனாலனா கொஞ்சம் நல்லாவே வெயிட் போட்டுட்டேன். இப்போ வந்து என்னன்னா, என்ன ஏஜுக்கு மீறிய வெயிட் இருக்கு. இப்போ வந்து 75 கிலோ இருக்கேன். அதனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து 60 வந்தா மட்டும்தான் உங்களோட பாடி வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் டயட்லாம் இருந்து இருப்பேன், ஆனா ஒரு 1 வீக் தான் டயட் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட கண்ட்ரோல் மீறிடுவேன். அதனாலே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கோச் தான், வாலிபால் கோச். அவர் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர் கூட. அதனால அவர் வந்து அவர் வாத்தியார் வந்து சொல்றதா சொல்லுவாங்க, நாம படிச்சாதான் உண்டு. அந்த மாதிரி வந்து நான் படிக்கல, அவர் சொல்லி தந்ததை நான் கேட்கல. அதனால அதுக்கப்புறம் வந்து டாக்டரே வந்து நமக்கு அட்வைஸ் சொல்றவங்க சொன்னாதான் ஏறும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி என் மண்டையில பூந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 வீக்கா வந்து நான் பண்ணிட்டு இருக்க ஒர்க் அவுட், அது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் கிரியாபி அலப்பறை சேனல்ல வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அந்த சேனல்ல வந்து என்னன்னா நிறைய பேர், அது வந்து ஒரு 4 லேக்ஸ் வியூவர்ஸ் போயிருக்கு. அதுல ஒரு 1000 கமெண்ட் இருந்தா அதுல 500 கமெண்ட் வந்து எனக்கு பேபி இல்ல பேபி இல்லைன்னு. அதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்கும், வெயிட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வெயிட் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ இன்னொன்னு என்னமோ அதிகமா அந்த பிரச்சனை இருந்தா பேபி இருக்கான்னு சொன்னாங்களே, ஐயோ அது என்ன, அதுக்கு நேம் தெரியல எனக்கு. அந்த பிரச்சனை வந்து மோசில் இருக்கும். அதுக்கு வந்து மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம வெயிட் கம்மி பண்ணாவே அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு என் மாமா சொன்னாங்க. அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து 4 ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து நீங்க ப்ராப்பராக நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, டிஷர்ட்டு டைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீட்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் சுட்டிங் ஆகி நல்ல ரிசல்ட் வரும். நான் வந்து என்னன்னா, சும்மா ஸ்டைலுக்கு அழகான ஒரு டிஷர்ட்டு அப்புறம் ஃபிட்னஸ் பேண்ட் ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஆசை வரும் தெரியுமா, ஒன்று வந்து நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சத்தியமாக சொல்கிறேன். அழகி சத்தியமெல்லாம் பண்ண மாட்டேன், பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டயட் இருக்கணும். இதுல சொல்ல மறந்துட்டேன், டயட் வந்து என்னன்னா, நம்ம இவ்வளவு சாப்பிடணும்னா இவ்வளவுதான் சாப்பிடணும், எல்லாம் அளவளவா எடுத்துக்கங்க. எடுத்தோடனே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணி மட்டுக்கு மட்டுக்குன்னு ஒரு நம்ம வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம்ல, அதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஜம்பிங் ஜாக் அதுதான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அழகி சாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்பிங் ஜாக் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்குங்க. அதுக்கப்புறம் கை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 மேல வந்து நீங்க பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து மெதுவா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஓகே. இது வந்து நீங்க ஒரு டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்க ரிலாக்ஸ், சாரி 30 செகண்ட் வந்து நீங்க ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் பெயின் ஆகும் இங்கெல்லாம், அப்ப வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, சைடு ஸ்டெப் ஜாக்ஸ். ஸோ அது வந்து எப்படி பண்றது உங்ககிட்ட சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்குங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கை வந்து இந்த கால் வந்து லைட்டா பெயின் ஆகும். 20 வந்து கரெக்டா பண்ணிடுங்க. இந்த கால் கீழே டச் ஆகுது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ வந்து 30 செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஈஸ்
நம்மளோட ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், இந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் வரும். 10 நாள் கழிச்சு இதே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிறக்கும் அப்போ இருக்கிறக்கும் என்ன வித்தியாசம்னு. ஸோ எண்டிங் வந்து என்னென்னா, நான் 1 வீக் 10 டேஸ் கரெக்டாக 10 டேஸ் கழிச்சு தான் வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்க்கு தெரியும். அதே மாதிரி நான் டெய்லியும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அலீஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே அலீஸ், இப்போ எண்டிங் வந்து அந்த காஸ்டியூமோட வந்து 10 நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். பை பை. ஹாய் அலகேஷ், என்ன 10 நாள் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ வந்து 3 கிலோ வேற லெவலு. 10 நாள் இல்லை. ஸோ 7 டேஸ் ஆச்சு. 7 டேஸ் 1 வீக் ஆயிடுச்சு. என்னன்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ 7 டேஸ் ஆச்சு அப்படின்னால நான் வந்து இப்போ எப்படி இருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேணா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அலகீஸ் இப்படி தான் அப்ளை பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கா என்னன்னு தெரில. பட்டு நான் 75 இருந்தேன், இப்போ 72. ஸோ 71.90 இருக்கேன். ஸோ அப்போ வந்து 72 தான் வரும்னு அப்படின்னு சொன்னார். அதனால வந்து நான் 72 கிலோ இருக்கேன். நம்ம குறைக்கிறோம், அப்படியே 6 பேக் வச்சு இப்படி தூக்கி ஸ்டமக்கை காமிக்கிறோம்.